வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தக்காளி குருமா எப்படி செய்ய போறோம். நல்ல நெய் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு சோம்பு எடுத்துக்கிறோம், தேவையான அளவு வெங்காயம், வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே தேவையான அளவு தேங்காய், சோம்பு, ஒரு பல் பூண்டு, இதை வந்து நல்லா பேஸ்டா நம்ம அரைச்சு நம்ம தக்காளி குருமாவுக்கு ஊத்திடணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, அடுத்து இதுல தக்காளி ஆட் பண்ண போறோம். இன்னைக்கு 6 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கோம். தக்காளி குருமாவுக்கு தேவையே தக்காளி தான். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து மிளகாய்த்தூள் தேவையான அளவு, நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கோம். அடுத்து தேவையான அளவு மல்லித்தூள் போட்டுக்கணும். அரைச்சு வச்சிருக்க தேங்காய நம்ம இதுல ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ குருமா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம கடைசியா இறக்குறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி இலைய கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான், சுவையான தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.